வேதாகமத்தில் மிக சிறிய புஸ்தகம், ஆனால் அழகான புஸ்தகம் இந்த ரூத்தின் சரித்திரம். இந்த புஸ்தகத்தின் கதாநாயகியாகிய ரூத் ஒரு மோவாபிய பெண். மோவாபியர் தேவனுடைய சபைக்கு 10 தலைமுறை வரைக்கும் உட்படலாகாது என்று உபாகமம் 23:3 சொல்கின்றது. இப்படிப்பட்ட மோவாப் தேசத்தில் பஞ்சகாலத்தில் அடைக்கலம் தேடி பெத்லகேமிலிருந்து வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தார்கள். இந்த குடும்பத்தின் தலைவன் எலிமலேக்கு, அவன் மனைவி நகோமி, இந்த தம்பதியரின் 2 குமாரர்கள் மக்லோன் மற்றும் கிளியோன். மோவாப் தேசம் வந்த கொஞ்ச காலத்திலேயே எலிமலேக்கு மரித்து போனான். விதவையான நகோமி தன் 2 குமாரர்களையும் வளர்த்து ஆளாக்கி மோவாபிய பெண்களையே தன் மகன்களுக்கு விவாகம் செய்து வைத்தாள். அதில் ஒரு மருமகள் தான் இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத், இன்னொருவள் ஓர்பால். யார் இந்த ரூத்? அவளுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என்ன? தன்னை நம்பி வந்த ரூத்திற்கு தேவன் வாய்க்க செய்த அற்புதமான திட்டம் பற்றியும், நகோமியின் விருப்பம், ரூத்தின் மறுமணம், எப்படி இந்த ரூத் வம்சத்தில் ராஜாக்களும் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவும் தோன்றினார்கள் என்பதை பற்றியும், இந்த ரூத் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியும் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோட் 12 ரூத்தின் சரித்திரம் பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். திருமணம் முடிந்த சிறிது காலத்திலேயே நகோமியின் மகன்கள் மக்லோனும் கிளியோனும் மரித்து போனார்கள். இளம் வயதிலேயே நகோமியின் மருமகள்களாக வந்த ஓர்பாலும் ரூத்தும் விதவையாகும் பரிதாபமான நிலை ஏற்பட்டது. நகோமியின் கணவனும் மரித்துவிட்டார். இப்போது பிள்ளைகளும் திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே மரித்து போக நகோமியும் மருமகள்களும் மட்டுமே அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நகோமியின் மருமகள்களாக வந்த இந்த மோவாபிய பெண்களுக்கு தங்கள் மாமி நகோமியின் மூலம் யூதா தேசத்தை பற்றியும் கர்த்தருடைய செய்கைகளை பற்றியும் கேள்விப்படும் பாக்கியம் கிடைத்தது. சொந்த நாட்டுக்கே திரும்பி விடலாம்பா, இஸ்ரேவேலிலேயே ஆகாரம் உண்டு என்று கேள்விப்பட்ட நகோமி மீண்டும் தன் சொந்த ஊர் பெத்லகேமுக்கே புறப்பட தீர்மானித்தாள். தன் மருமகள்களையும் கூட்டி செல்ல முடிவு செய்தாள். மூவரும் புறப்பட்டனர். ஆனால் நகோமிக்கு தன் இளவயது மருமகள்களின் எதிர்காலம் அவள் உள்ளத்தில் பாரமாக இறங்கியது. எனவே போகும் வழியிலே தன் மருமகள்களிடம், அவர்களின் தாய் வீட்டுக்கே திரும்பி போய் மருமணம் செய்து அவர்களுக்கு அமையும் புருஷன் வீட்டிலே நீங்கள் சுகமாக வாழும்படி கூறி முத்தமிட்டால், இரு மருமகள்களும் அழுதார்கள். நாங்கள் உங்களுடனேயே கூட வருவோம் என்றார்கள். நகோமி அவர்களை மீண்டும் வற்புறுத்தவே, எப்படா இதை சொல்லுவாங்கன்னு காத்திருந்தவள் போல ஓர்பால் முத்தமிட்டு விட்டு திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அவ்விதம் திரும்பாமல் தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். மாமியாரே, திரும்ப போவதை பற்றி இனி எதுவும் பேச வேண்டாம் என்று தீர்மானமாக கூறினாள். எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள் போகும் இடம், தங்கும் இடம், உமது ஜனம், உமது தேவன் யாவும் இனி என்னுடையவைகள் என்று தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள். அது மாத்திரமல்ல, மரணமடையும் போதும் நீங்கள் மரணமடையும் இடத்திலேயே நானும் மரணமடைவேன் என்று ரூத் கூறினாள். ஆஹா, எப்படிப்பட்ட மருமகள்! கொடுத்து வச்சவங்கப்பா இந்த நகோமி என்று சொல்ல தோன்றுகிறது அல்லவா? ஆனால் இப்படி ஒரு தீர்மானம் எடுப்பது கடினமான காரியம். இந்த ரூத்தும் விதவை, அவள் மாமியாரும் ஒரு விதவை. மாமியாரிடமோ ஒன்றுமே இல்லை, போகின்ற இடமோ புதிய இடம், புதிய மனிதர்கள். அந்த ஒன்றுமில்லாமையை அறிந்தும் கூட நம்முடைய பாஷையில் கூற வேண்டுமென்றால், அடுத்த வேளை சோத்துக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையை அறிந்தும் கூட தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள் இந்த ரூத். இது ஒரு சிறப்பான அர்ப்பணிப்பு. நம் வாழ்க்கையிலும் கூட ரூத்தை போல இப்படிப்பட்ட தீர்க்கமான தீர்மானம் மிக மிக அவசியம். கல்வாரி பாதையில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க பயணத்தை தொடங்கிய நாம் பின்வாங்கி போய்விடக் கூடாது. பின்னுக்கு திரும்பிய லோத்தின் மனைவி உப்பு துண்ணானதை பார்க்கிறோம். அன்பின் மருமகளாகிய ஓர்பால் கூட சுயநலமாக திரும்பி போய்விட்டாள். ஆனால் இன்று ஓர்பால் பற்றி நமக்கு ஒரு விஷயமும் தெரியாது. ஆனால் ரூத் பற்றி இன்னமும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம் நிலைமை என்ன? கலப்பையில் வைத்த கையை நாம் பின்னெடுக்க கூடாது. இயேசுவே, நீர் எங்கே இருக்கின்றீரோ நானும் அங்கேயே இருப்பேன். நீர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வேன். உம்மை நேசிப்பேன், நீர் சொல்லுவதை செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உம்மை நேசிப்பவர்களே எனது உறவினர்களும் நண்பர்களும் ஆவார்கள். நீர் மட்டும் போதும் என் வாழ்விலே என்கிற அர்ப்பணிப்புள்ள தீர்மானம் நமக்கு வேண்டும். தீர்மானம் எடுப்பது ஈஸி, ஆனால் அதில் நிலைத்திருப்பதே கடினமான காரியம். எத்தனை இடர்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் மற்றும் பாடுகள் நேர்ந்தாலும், இயேசுவோடே நாமும் நடந்து செல்ல வேண்டும். நமது ஆரம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பாதையையும் நிதானித்து பார்த்து தவறுகள் இருந்தால் ஆவியானவரின் உதவியோடு சரி செய்து கொள்ள வேண்டும். தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டு உமது தேவன் எனது தேவன் என்று அறிக்கையிட்ட ரூத்திற்கு கிடைத்தது என்ன? ஊருக்கு வந்த உடனேயே எல்லாரும் அவர்களை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். என்னப்பா, பொழைக்க சென்ற ஊரிலேயே பொழைக்க முடியாமல் சொந்த ஊருக்கே வந்துட்டீங்க போல.
என்று கூட கேலி செய்திருக்கலாம். அவர்களுக்கு தங்கள் சொந்த ஊர் பெத்தலகேமில் வாழ வருமானத்திற்கு கூட வழி இல்லை. மாமியாரோ வயது சென்றவள். இளம் விதவையாகிய ரூத் தான் வயலுக்கு சென்று மிச்சம் மீதி சிந்துகிற தானியத்தை பொறுக்கி சேர்த்து வந்து அதில் சாப்பிட வேண்டிய நிலை உருவாகியது. அந்நாட்களில் ஏழை எளியவர்கள் பொறுக்கும்படியாக சிந்துகிற கதிர்களையும் வழியில் சிந்து கிடக்கிற பழங்களையும் பொறுக்காமல் மக்கள் விட்டு விடுவார்கள் என்று லேவியராகமம் 19:9-10 கூறுகின்றது. இப்படி பொறுக்கி சேர்த்ததில் வாழ்க்கையை நடத்த ரூத்திற்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். விரும்பாத ஒன்றாக கூட இருந்திருக்கலாம். அவளுடைய மான மரியாதைக்கு சவாலாக இருந்திருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது என்று கூட தோன்றியிருக்கலாம். பேசாம ஓர்பால் மாதிரியே அப்பவே போயிருக்கணுமோ என்று கூட எண்ணங்கள் எழுந்திருக்கலாம். மாமியாரின் ஜனத்திடம் வந்ததற்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று முறுமுறுக்கும் அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை சூழ்நிலை இருந்தது. ஆனால் பாருங்கள், ரூத்திற்கு வயலில் மீதமான தானியம் பொறுக்குகின்ற செயல் கூட சந்தோஷமாகத்தான் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். வயதான தன் மாமியாரை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பும் அவளுக்குள் இருந்தது. அவள் குனிந்து தானியம் பொறுக்கினதால் அவள் தலை குனிந்து விடவில்லை, தன் மரியாதையை இழக்கவில்லை. அவளுடைய நல்ல குணங்கள் வெளியே தெரிய இவைகள் வாய்ப்பளித்தன. ரூத்தின் அன்பும் பணிவும் தன் மாமியின் மீது காட்டிய கரிசனையும் கீழ்ப்படிதலும் இதன் மூலமாக வெளிப்படுவதை பார்க்கிறோம். தன்னை நம்பி வந்தவர்களை தேவன் கைவிட்டு விடுவாரா என்ன? இல்லவே இல்லை. தன்னை நம்புபவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதே போல தேவன் ரூத்தையும் கைவிடவில்லை. அவள் போய் வேலைக்கு சேர்ந்த வயல் மாமியாரின் நெருங்கின உறவினனான போவாஸ் என்பவனுடையதாக இருந்தது. இது யார் செயல்? கதிர் பொறுக்க வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்றும், அவளுக்கு எந்த ஒரு இடையூறும் யாரும் விளைவிக்க கூடாது என்றும், தாகம் எடுத்தால் வேலைக்காரர் கொண்டு வருகிறதிலேயே குடிக்கலாம் என்று போவாஸ் தன் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டது யார் செய்த செயல்? ரூத்தும் போவாஸும் சந்தித்ததும் போவாஸ் கண்களில் ரூத்திற்கு தயவு கிடைத்ததும் யார் செய்த செயல்? இவைகள் எல்லாமே ரூத் தன் மாமியார் மூலம் கீழ்ப்படிந்த தேவனுடைய செயல்களே அன்றி வேறெதுவும் இல்லை. மாமியார் நகோமி மருமகள் ரூத்திற்கு அந்நாட்களில் இஸ்ரேலின் வழக்கத்தின்படி நடந்து கொள்ள ஆலோசனை கூறினாள். அடிமை தன் எஜமானின் காலடியில் படுத்துக் கொள்ளும் இந்த காரியம் அந்நாட்களில் பொதுவானது. அது தவறான எண்ணங்களோடு அல்ல. போவாஸ் ரூத்தின் நெருங்கின உறவினன் என்கிற முறையில் அவனை திருமணம் செய்து கொள்ள தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் செயலாகும். ரூத் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும் என்று சொன்ன காரியம் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு, ஆதரவு, கரிசனை ஆகிய யாவையும் அருள வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. புற இனத்தாரின் வழக்கத்தில் இருந்து வந்த ரூத் எந்த மறுப்பும் சொல்லாமல் தன் மாமியாருக்கு கீழ்ப்படிந்தது அவள் தேவனை நம்பியது அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கின்றது, நீ குணசாலியான ஸ்திரீ என்று போவாஸ் அவளை குறித்து சாட்சி சொல்ல ஏதுவாயிற்று. இறுதியில் போவாஸ் ரூத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விவாகம் பண்ணினான். ஆனால் ஒன்று கவனியுங்கள், போவாஸால் ரூத்திற்கு வாழ்க்கை கிடைத்தது உண்மைதான். ஆனால் ரூத்தின் மூலமாகத்தான் போவாஸின் வீடு கட்டப்பட்டது. அதாவது ரூத்தின் கொள்ளுப்பேரன் தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் மிக சிறந்த இஸ்ரேலின் ராஜாவும் நம் அனைவருக்கும் பிடித்த இஸ்ரேலின் விளக்காக திகழ்ந்த தாவீது ராஜா. இந்த தாவீதின் வம்சத்தில் தான் நம் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். ரூத் இப்படி மேசியாவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறும் பாக்கியத்தை பெற்றாள். அவள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை உயர்வாக ஆசீர்வாதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். ரூத் தன் மாமியாருக்கு தேவன் வெளிப்படுத்தி கூறிய அத்தனை காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்தாள். அதாவது வேலைக்கு சென்றது, மறுமணம் செய்து கொண்டது, இது போல கூறிய எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்து நடந்தாள். அவள் வேறு ஜாதி பெண்தான், வேறு மதம்தான், வேறு தேசம்தான், ஆனாலும் தன் மாமியாரோடு ஒத்துப்போகிறாள். வேதாகமத்தில் குறிப்பாக இந்த நகோமி மற்றும் ரூத் மாமியார் மருமகள் உறவு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. ரூத் இப்படி ஆசீர்வாதமாக திகழ்ந்ததன் ஒரே காரணம் அவள் இஸ்ரேலின் தேவன் என் தேவன் என்று ஏற்றுக்கொண்டதோடு அவள் அறிந்த இஸ்ரேலின் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று அவரை நம்பியதுதான். மக்கள் எவ்வளவு கேலி செய்திருப்பார்கள்! ஆனால் பாருங்கள், ஒரே ஒரு அறுவடை காலம் முடிவதற்குள் ரூத்தின் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள்! கதிர் பொறுக்க சென்ற நிலம் அவளுக்கு சொந்தமானது. வெறுமையாக களம் பொறுக்க சென்ற அவளுக்கு அவளின் மடி நிறைய கோதுமை. கைம்பெண்ணாக இருந்த அவள் மணப்பெண்ணாகும் பாக்கியம் பெற்றாள். அழகான குழந்தையையும் பெற்றெடுத்தாள். அதுபோக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலேயும் இடம் பெற்றாள். இப்படி உயர்த்தப்பட்ட பின்பும் உயர்ந்த நிலைக்கு சென்ற பின்பும் தன் பழைய மாமியாரை அவள் கைவிடவில்லை. அதுதான் முக்கியம். பெத்தலகேம் குமாரத்திகளின் உள்ளம் துதியால் நிறைந்தது. ரூத்தின் வாழ்வினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். எப்பிரத்தாவின் தெருக்களில் வாழ்த்து செய்தியும் ஆசீர்வாத ஒளியும் துதியின் சத்தமும் ஒலித்தது. தேவனை தன் புகலிடமாக்கிய ரூத்தும் அவளை சார்ந்தவர்களும் அவளின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவளை தொடர்ந்து புதிய சரித்திரமே உருவானது என்று பார்க்கிறோம்.
நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அற்பமாக எண்ணப்பட்ட ரூத்தை இவ்வண்ணமாக ஆசீர்வதித்த தேவன் அவளை போலவே நாமும் நம் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளும் போது நம்மையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ரூத்தை போல ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்ந்து ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் 11 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை அறிமுகம் செய்யுங்கள். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.